ட்ரெண்டிங் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த மாரடைப்பு வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன நம்மளுடைய மருத்துவ ரீதியாக நம்ம என்னென்ன எடுத்துக்கணும், என்னென்ன எடுத்துக்கக்கூடாது அப்படின்ற விஷயத்த தான் நம்ம பார்க்க போகிறோம். வாய்ஸ் நேயர்களுக்கு என்னோடய வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ரோமா ஃப்ரம் அமால் ஹெல்த் ரிசோர்ஸ் சென்டர். ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம முக்கியமான டாபிக் என்னென்னா ஹார்ட் அட்டாக் பற்றி தான் பேச போகிறோம். நிறைய பேருக்கு இந்த மாரடைப்பு ஹார்ட் அட்டாக்குன்றது வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துட்டுருக்கு. ஏஜ் வைஸ் இல்லை, முன்னெல்லாம் வந்து நம்மளுக்கு ஆஃப்டர் 50 தான் இருக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் மாதிரி 30s ஒரு ஹார்ட் அட்டாக்கோட பயம் நம்மளுக்கு இருந்துகிட்டே இருக்குது. இதுக்கு காரணத்தை என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங், ஏர்லி மார்னிங் ஹார்ட் அட்டாக்ன்றது ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்குது. இது ஏன் ஏர்லி மார்னிங் தான் வரணும்னா சில விஷயங்கள் அதை டிஸ்கஸ் பண்ணணும். ஒன்று, ஃபுட்டு. நம்ம ஹெவி ஃபுட்டு நைட் ஃபுல்லாக எடுத்துட்டோம்னா அந்த நைட்டு நம்ம தூக்கம் இல்லை, தூங்காமல் சில டைம் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக மார்னிங் நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ செகண்ட் திங், அவங்களுக்கு டேப்லெட்ஸ் ஆல்ரெடி ஹார்ட் பேஷண்ட்டாக இருந்தாங்கன்னா ப்ராப்பரான டேப்லெட்ஸோ இல்லை வந்து அவங்களுக்கு தேவையான ப்ரிகாஷன்ஸோ எப்போவுமே கையில் வச்சுக்கணும். அது இல்லாமல் இருந்தாலும் பிரச்சனை தான். அண்ட் தென் ப்ரெஷர், டென்ஷன். நம்ம லைஃப்பில் ஒர்க்குன்றது ரொம்ப முக்கியம், ப்ரொஃபஷன்றது ரொம்ப முக்கியம். ஆனால் அந்த ப்ரொஃபஷனுக்காக நம்ம ஹெல்த்தை செகண்டரியாக வச்சிடறோம், அது வேண்டாம். ஹெல்த்துன்றது ப்ரையாரிட்டி. அப்படி இருந்தால் தான் நம்ம இந்த உடம்பை வச்சு நம்ம ப்ரொஃபஷனையும் ரன் பண்ண முடியும். ஸோ வி ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் அவர் ஹெல்த். இப்போ தான் ஒருத்தர் இறந்தார், அடுத்த வாரமே இன்னொருத்தர் இறந்தார். ஏன் இந்த காரணம்? செலிப்ரிட்டிஸ்ன்னும் போது நம்ம ரொம்பவே வந்து அவங்களோட என்ன லைஃப் ஸ்டைல் என்ன மாதிரி இருக்குன்றது ரொம்ப தீவிரமாக பார்க்க ஆரம்பிப்போம். ஹெல்த்தியாக இருந்தார், ஏன்பா இப்போ திடீர்னு இப்படி ஆச்சு அப்படின்னு கூட இப்போ நம்ம ஒரு ரீசன்ட்டு ஒரு இதில் மாறி முடிச்சார். பட் இப்போ ஒரு அதுக்கான ரீசன்னா அவங்க என்ன சூழ்நிலையில் இருந்தாங்க? ஆல்ரெடி வந்து அவங்க வந்து ஒரு ஹார்ட் பேஷண்ட்டா, இல்லை நைட் ஃபுல்லாக ஒர்க் ப்ரெஷரில் இருந்து ஏர்லி மார்னிங் அதை நெக்லெக்ட் பண்ணாங்களா, அந்த காரணத்தையும் பார்க்கணும். இன்னொரு ரீசன் இருக்குது. நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக் அது ஏதாவது ஒரு ரீசனில் நம்ம சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். ஆல்ரெடி ஹார்ட்டிப்பாக சில சிம்டம்ஸ், ஒரு ஸ்வெட்டிங் அண்ட் தென் வந்து ஒரு மாதிரி பசி அதிகமாகவோ இல்லை ஒரு விதமான நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கலாம். இந்த மாதிரி ஸ்வெட்டிங்கோ இல்லை நம்மளுக்கு இந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் போது நம்ம என்ன பண்ணணும், இம்மீடியட்டாக எவ்வளோ தூரம் சீக்கிரமாக ஹாஸ்பிட்டல் போகணும்னு நினைக்காதீங்க. நீங்கள் ஒரு இடத்துல உட்காந்துருங்க, யார் வந்து உங்களை கூப்பிட்டு போகணுமோ அவங்க உங்களை கூப்பிட்டு போக சொல்லுங்கள். இம்மீடியட்டாக ஒரு ஃபோன் பண்ணி நீங்களை வண்டி ஓட்டுறதோ இல்லை நடந்து போகக்கூடாது. ஒன்று இம்மீடியட்டாக ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிடுங்க, இல்லையா யார் உங்கள் கூட இருக்காங்களோ அவங்கள காரோ இல்லை பைக்கோ ஓட்ட சொல்லி நீங்கள் அதை ஒரு எக்ஸர்ஷன் இல்லாமல் ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக அதிலிருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு 90% சான்சஸ். ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு அந்த ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரா லோடு ஓடிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் ஹார்ட் ப்ராப்ளம், அது என்னால் லோடு எடுக்க முடியல, உனக்கு சில பிரச்சனைகள் இருக்குது, நீ எனக்கு டேக் கேர் பண்ணுன்றதை சொல்லும் போது நாம் என்ன பண்ணுறோம், திரும்பியும் லோட் கொடுக்க வாக் பண்ணி போய் ஓட்டிகிட்டு போகும்போதோ என்ன ஆகும்னா மற்ற பாடி பார்ட்ஸ், நீங்கள் வண்டி ஓட்டுறதுக்கான ரத்த ஓட்டத்தை கொடுக்கும், நடக்கிறதுக்கான காலுக்கான ரத்த ஓட்டத்தை கொடுக்கும், அப்புறம் ஹார்ட்டுக்கான ரத்த ஓட்டம் எப்படி தேவைப்படணும் இல்லைங்களா, அங்கே போகிறது குறைஞ்சிரும். ஸோ நீங்கள் காஷியஸாக நினச்சிட்டு பண்ணால் கூட, பட் ரத்த ஓட்டம் எந்த இடத்துக்கு முக்கியமாக தேவையோ அது ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனைனா கண்டிப்பாக வந்து ஹெல்ப் பண்ணி நிற்பாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம மற்றவங்களை கஷ்டப்படுத்துகிறோன்னு சொல்லிட்டு கூட நாம் அதுக்கான ஸ்டெப் எடுக்காமல் இருப்போம். ப்ளீஸ் அதை பண்ணாதீங்க. நம்மளுக்கு உயிர் முக்கியம், நம்மளை நம்பி இருக்கிற ஃபேமிலி அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம். பிஸ்னஸ் மேனும் என்ன பண்ணுறாங்கன்னா நல்ல ஒரு ஹெவி ஃபுட் எடுக்கிறாங்க, ஒரு பிரியாணி எடுக்கிறோம் இல்லை ஒரு மற்ற ஒரு ஹெவி ஃபுட் எடுக்கும் போது நைட்டு ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆகும். சில டைம் அவங்க 3 மணிக்கோ இல்லை 4 மணிக்கு தான் போய் தூங்குற மாதிரி இருக்கும், தூக்கமும் இருக்காது. அப்போ நெக்ஸ்ட் டே கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை அது விடும். ஸோ யூ டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். ஹெவி ஃபுட் எடுத்தால் ஒரு நிம்மதியான ஒரு தூக்கம் இருக்கணும், அதுக்கான டைம் கொடுக்கணும். காலையில் திரும்பவும் நான் 5 மணிக்கு போகணும்னுட்டு நீங்கள் ரொட்டீன் லைஃப் கொண்டு போகும்போது அதுவே ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, எது ப்ராப்ளமுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக கூட இருக்கலாம். நம்ம முக்கியமான டாபிக் ஹார்ட் அட்டாக் பற்றி பேசணும். இன்னமும் நிறைய சில விஷயங்கள் முக்கியமாக நம்ம ஹெல்த்தை பற்றியும் பேசலாம். நீங்கள் கண்டினியூ வாட்சிங் ட்ரெண்டிங் வாய்ஸ். பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா இந்த மாரடைப்பு மரணம் வந்து நிறைய வந்துகிட்டே தாங்க இருக்குது. பார்த்திங்கன்னா மயில்சாமி ஆகட்டும், மனோபாலாப் ஆகட்டும், இப்போ நம்ம நடிகர் மாரிமுத்து ஆகட்டும், இவங்களாம் வந்து மாரடைப்பு மரணம் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு வந்துகிட்டே தான் இருக்குது. இதுக்கான பிரச்சனைகள் என்ன, அவங்களுக்கான உடல்நலம் சரியாக பாதுகாத்துக்காமல் இருக்காங்களா அப்படின்ற சில கேள்விகளாக வந்து நம்ம கேட்க போகிறோம். யார்கிட்ட கேட்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்னாள் தலைமை ஆசிரியர் நடிகருமான திரு ஜேம்ஸ் ஸ்டீபன் அவர்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போ பார்த்தீங்கன்னா மாரிமுத்து, நடிகர் மாரிமுத்து வந்து உங்களுக்கு நண்பர். இப்போ வரப்போகிற இருக்கும் உலகமே திரைப்படத்தில் வந்து நீங்கள் அவர் கூட தொடர்ந்து நடிச்சிட்டே இருக்கீங்க. இறப்பறதுக்கு முன்னால் கூட நீங்கள் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி எங்கிட்ட ஒரு தொலைபேசி வாயிலாக சொல்லுங்கள். சொல்லுங்கள் சார், உங்களுடைய அவர் என்ன எதனால் இந்த மாதிரி ஆகிட்டார், உடல்நலத்தை சரியாக பாதுகாத்துக்க மாட்டாரா அல்லது அவருக்குன்னு வேறு எதுவும் பிரச்சனைகள் எல்லாம் இருக்குங்களா? வணக்கம். நான் வந்து மாரிமுத்து அண்ணன்ட்ட வந்து தொடர்ந்து பழக்கத்தில் இருந்துக்கிட்டு தொடர்பில் இருந்தேன். உலகமை படப்பிடிப்பில் தான் எங்களுடைய நட்பு ரொம்ப நெருக்கமாயிருச்சு. அவர் எங்களுடைய மாவட்டத்தை சார்ந்தவர், வேறு தேனி மாவட்டத்தை சார்ந்தவன் தான் நானும். நான் வந்து ஒரு பள்ளியில் உதவி தலைமை ஆசிரியராக பணியாற்றிட்டு என்னுடைய அனுபவங்களை அவர் ஷேர் பண்ணும்போது அவருடைய அனுபவங்களையும் என்கிட்ட ஷேர் பண்ணுவார். அவர் வைரமுத்து சார்ட்டு இருக்கிற போதும் மற்ற இதில் மற்ற நண்பர்களோடு இருக்கக்கூடிய நிகழ்வுலேயும் என்கிட்ட நிறையா பரிமாறியிருக்கிறாரு. அவர் தொடர்ந்து தன்னுடைய படப்பிடிப்புக்கு வேண்டி தன்னுடைய நேரத்தை அதிகமாக செலவழிச்சுட்டு அது தன்னுடைய ஓய்வுக்கு சரியான நேரத்தை அவர் கொடுக்கல. அவர் சரியான முறையில் ஓய்வு எடுத்து கொஞ்சம் தன்னுடைய உடல் ரீதியாக தன்னுடைய உடம்பையும் அவர் சரியாக பார்க்கலையோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் என்கிட்ட இருக்குது. நாங்கள் ஒரு 15 நாட்களுக்கு முன்னாடி நான் தொடர்பு கொண்ட பொழுது கூட, படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது நண்பரே, கண்டிப்பாக நமது நல்லா பேசப்படும் அப்படின்லாம் என்கிட்ட சொன்னார். ஏன்னா எனக்கு சில நடிப்பை வந்து எனக்கு அவர் சொல்லி கொடுத்தார், இந்த மாதிரி பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு. யதார்த்தத்தை அதிகமாக என்கிட்ட கொடுத்தவர் அவர் தான் நான் சொல்வேன். ஏன்னா எனக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. அது போக இவர் வந்து காலையில் வந்து இவர் தன்னுடைய உணவு பழக்க வளத்தை மாற்றிட்டாரோ அப்படிங்கிற எண்ணம் இருக்குது. ஏன்னா திரைப்படத்துறையில் இருக்கிறவங்க எல்லா பேருமே ஒன்று டப்பிங் போவாங்க, முடித்த உடனே அடுத்து தொடர்ந்து அடுத்த படப்பிடிப்பு அப்படி தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும்போது அவர் அந்த படப்பிடிப்பு மற்ற அந்த தொழில் ரீதியாக அந்த தொழிலை நேசித்ததுனால தான் அவர் உடம்பை பார்க்கலை. அது ஒன்று தான் விஷயம். மற்றபடி அவர் வந்து ஒரு நல்ல மனிதர், மனிதநேயம் உள்ள மனிதர் தான். அவருடைய உடல் ரீதியான சில விஷயங்கள் அவர் கவனிக்கப்பட்டு தவறிட்டார் அப்படிங்கிறது தான் அது. அது வந்து தயவுசெய்து இனிமேல் திரைப்படத்துறையில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த காலை உணர்வை தவிர்க்காமல் காலை உணர்வை தேர்ந்தெடுத்து அதை சாப்பிட்டு நல்ல முறையில் உடல் ஆரோக்கியத்தை வச்சா தான். பார்த்தீங்கன்னா மருத்துவர் கூட சொல்கிறாங்க, நிறைய டிப்ரெஷன் கூட இருந்தால் கூட அப்படி வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாரடைப்பு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா டிப்ரெஷன் அப்படின்ற விஷயத்தில் கூட வரும் சொல்கிறேன். அப்படி திரையுலகத்தில் வந்து வேறு எதுவும் டிப்ரெஷன் இருக்குது, அதாவது கமிட்மெண்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, நம்ம வந்து இந்த இந்த இதில் தான் கண்டிப்பாக முடிச்சாகணும், இந்த காலகட்டத்தில் முடிச்சாகணும் அப்படின்ற பட்சத்தில் இருந்து அவருக்கு வேறு எதுவும் சில கமிட்மெண்ட்லாம் இருக்குது, அதனால் அவர் இந்த மாதிரி ஒரு இதுவாக இருந்திருக்கார், ஒரு மாரடைப்புறதுக்கான காரணங்கள் இருந்திருக்குமா, இல்லை உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன சொல்ல வரீங்க சார்? என்னுடைய இதில் வந்து பார்த்திங்கன்னா அவர் தொடர்ந்து வந்து அவருக்குரிய டிப்ரெஷன் வந்து வேறு எதுவுமே கிடையாது. அவர் வந்து தொடர்ந்து அவர் வந்து கால்ஷீட்டு, இது இப்போ சமீபத்தில் இப்போ ஒரு 4-5 முன்னாடி கூட வேளராமமூர்த்தி சாரோட கூட ஒரு படம் பண்ணிவிட்டு அடுத்து டப்பு இங்கே வந்துட்டார். அடுத்து இப்படி தொடர்ந்து அப்படியே போய்கிட்டே இருக்கிறதுனால அவருக்குரியது என்ன அப்படின்னா, டிப்ரெஷன் வந்து இதை சீக்கிரம் எந்த இதுக்குள்ளே முடிக்கணும், இதை எந்த இதுக்குள்ளே முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் இருந்ததே ஒழிய மற்றபடி வேறு டிப்ரெஷன் இருந்தது மாதிரி எனக்கு தெரியலை. உண்மையாக சொல்லப்போனால் அவருக்கு தொழில் ரீதியாக உள்ள டிப்ரெஷன், அதாவது தொடர்ந்து அந்த சீரியலில் இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்காரு, அந்த தொடர்ந்து அதனுடைய தொடரினுடைய இதை வேகமாக முடிக்கணும், அடுத்து அவருடைய படம் இப்போ நிறைய அப்படி அவர் படங்கள்லையும் நடிச்சுக்கிட்டு சீரியல்லையும் நடிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால அவர் வந்து தன்னுடைய இதுக்கு சரியான ஓய்வு கொடுக்கவில்லை. அதுதான் உண்மையான ரீசன். நல்ல முறையில் நல்ல உறக்கம், நல்ல உணவு எடுத்து அவர் தன்னுடைய தொழிலை தொடர்ந்து செஞ்சுருந்தார்னா இன்னமும் ஆரோக்கியமாக இருந்திருப்பார். அதுதான் எனக்கு பெரிய மன வருத்தத்தை கொடுக்குது. நல்ல ஒரு மனிதர் இவருடைய, இவர்கிட்ட நான் பழகின விஷயங்களில் வந்து நிறைய நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன். நிறைய விஷயங்கள் நம்ம எப்படி வாழ்க்கையில் எப்படி போராடி ஜெயிக்கணுங்கிறதையும் அவர் தான் எனக்கு நிறையா சொல்லியிருக்கிறார். நான் வந்து இருந்த களம் வேறு. நான் வந்து முதல்ல இருந்தது ஆசிரியர் பணி, இப்போ வந்து இந்த திரைத்துறைக்கு வந்திருக்கிறோம். இப்போ தான் நம்ம அடி எடுத்து வைக்கும் பொழுது அவர்
இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வரும் 22ஆம் தேதி வந்து உலகமை திரைப்படம் வந்து வர இருக்குது இல்லைங்களா. ஸோ இந்த நேரத்தில் நீங்களாம் அவர் மிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இதை பற்றி எப்படி என்ன நினைக்கிறீங்க? ஒருவேளை அவர் வந்து ஒரு பிரதான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு அவர் உங்க கூட இல்லைங்களா, நீங்களும் அதில் வந்து ஒரு பிரதான கதாபாத்திரம் நடிச்சிருக்கீங்க. ஸோ இருவரும் சேர்ந்து நடித்த இந்த படத்தை வந்து அவர் இல்லாமல் நீங்கள் பார்க்க போகிறீங்க அந்த திரைப்படத்தை, உங்களுடைய மனநிலைப்பு எப்படி இருக்காது? உண்மையிலே ரொம்ப கொஞ்சம் வேதனையாக தான் இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நானும் அவர்ந்து சேர்ந்து நடித்த காட்சிகள் நிறையா இருக்குது. அவரை நான் அந்த அவரோட பணிபுரியக்கூடிய அந்த இடங்கள் வந்து நானும் அவரை இணைஞ்சே நிறைய பண்ணிக்கிட்டு இருந்ததுனால அவர் இல்லாமல் அந்த படத்தை பார்க்கும்போது அது எனக்கு இன்னமும் கொஞ்சம் வெறுமையாக தான் தெரியுது. ஐயோ, நம்மள்கிட்ட இருந்திருந்தாருன்னா நம்மக்கிட்ட இன்னமும் நில கருத்துக்கள் சொல்லியிருப்பார், இன்னும் நீங்கள் இப்படி பண்ணலாம் வைக்கலாம்னு கூட சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிறது. அது வந்து என்னை கொஞ்சம் ஒரு மனசு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அது எப்படி நான் அதை எப்படி எங்கள் உலகமை டீமே அதை எப்படி ஏற்றுக்கிற போகுதுன்னு தெரியல. அது ஒரு நல்ல நடிகர் மட்டும் இல்லை, எல்லார்ட்டையுமே ஒரு அந்த படத்தை தூக்கி நிறுத்ததுக்குரிய ஒரு முழு காரணமாக இருக்கக்கூடிய கேரக்டர் தான் அந்த படம் அவருடையது. அது 22ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. ஆனால் அவர் இல்லாமல் அந்த படத்தை பார்க்குறங்கிறது கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோவில் வந்து நீங்கள் நடிகர் மாரிமுத்து சம்மந்தப்பட்ட அவருடைய மரணம் குறித்து உங்கள் இரங்கலை தெரிவித்ததுக்கு இனிமேலே என்ன சொல்கிறது, இது வந்து உண்மையிலே ஒரு ஒரு நட்புக்கான ஒரு விஷயந்தான். அதாவது அவருடைய நட்பு இல்லாமல் அவருடைய நண்பராக நீங்கள் ஒரு இழந்துட்டு நீங்கள் இருக்கிறது வந்து ஒரு 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 வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயந்தான். அது ரொம்ப 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 வருத்தம். அது அவருடைய இழப்பை வந்து நாங்கள் நல்லா உணர்ந்துட்டோம். ஆனால் எங்களுக்கே இப்படி இருக்கும்போது அவங்க குடும்பத்தாருக்கு எப்படி இருக்குங்கும்போது தான் ரொம்ப இதாக இருக்குது. ரெண்டாவது வந்து இவர் ஒரு பக்கா, அதாவது வந்து என்ன சொல்கிறேன்னா, மிக குக்கிராமத்திலேருந்து வந்தவர், ரொம்ப குக்கிராமத்தில் கஷ்டப்பட்டு வந்தவர். அவர் படிப்பை படித்த விதத்தை கூட என்கிட்ட ரொம்ப பரிமாறியிருக்கிறார், ஷேர் பண்ணியிருக்கிறார். அவர் நான் இப்போ ஆரம்ப காலத்தில் எப்படி நான் படித்தேன், எப்படி சென்னைக்கு வந்தேன், அவர் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டாருங்கிறதெல்லாம் என்கிட்ட சொல்லியிருக்கார். அப்போ திரைத்துறைக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்து ஒரு நல்ல நிலைமையில் வந்து அவர் அடுத்து தொடர்ந்து அதை அனுபவிக்க முடியலையே, அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியலையேங்கிறது எங்களுக்கு வருத்தமாக இருக்குது. ஏன்னா நல்ல நிலைமைக்கு வந்து இன்றைக்கி தன்னுடைய கனவு இல்லத்தை என்கிட்டலாம் சொன்னார். அவர் வந்து அண்மையில் கூட ஒரு வீடு வாங்கியிருக்காரு, அது அது இன்னும் சொல்லியிருந்தார். அவர் வந்து சொல்லும்போது கூட சொன்னார், இந்த மாதிரி நான் ஒரு அழகான வீடு வாங்கியிருக்கிறேன் ஜேம்ஸு, கண்டிப்பாக அதுக்கு வந்து நிறைய அழகாக என்னுடைய கனவை பூரா அதில் நிறைவேற்றிருக்கிறேன், என்னுடைய மனைவிக்கு வந்து தான் அது வந்து அது பொருந்தும் மனைவி அப்படின்லாம் சொன்னார். அது எங்கள்கிட்ட தனிப்பட்ட விதமாக பேசும்போது நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுவார். நிறைய நடிப்பு சம்மந்தப்பட்டது மட்டும் இல்லாமல் நம்ம ஏரியாக்காரருங்கிறது வர ஒரு பாசம் இருக்க முடியாது. நீங்கள் மதுரைங்களா? நீங்கள் மதுரை சேர்ந்தவங்களா? நீங்கள் அவர் தேனி தானுங்க? அவர் தேனி, நானும் தேனி. தேனிக்கு பக்கத்தில் எனக்கு சொந்த ஊர் ராயப்பன்பட்டிங்கிறது. பள்ளிப்படிப்பை முடிச்சுட்டு அது வேலை விஷயமாக மதுரையிலே வந்து செட்டில் ஆகிட்டேன். அவர் வந்து நாங்கள் இந்த இதுக்கு உலகமைக்கு முன்னாடி சில இடங்களில் நான் சந்திச்சிருக்கிறோம். அது போக உலகமையில் தான் எங்களுடைய பழக்கம் ரொம்ப நெருக்கமாயிருச்சு, ஒரே ஏரியாக்காரர் அப்படின்னு. அதனால் எங்கள்கிட்ட ரொம்ப பிரியமாக நல்ல விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கார். மரணம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கசப்பான விஷயந்தான். ஆனால் மரணம் இல்லாத மனிதம் கிடையாது, அதான் நம்ம ஒரு உண்மையான ஒரு விஷயம். ஆனால் அந்த மரணம் வராமல் தடுக்கிறதுக்கு நம்மக்கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம அதை கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும். அதாவது உடல்நலமாகட்டும், உணவு சார்ந்த விஷயமாகட்டும், இப்படி நிறைய விஷயங்கள் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அதுக்கான விஷயங்களை வந்து நம்ம அவ்வப்பொழுது நம்ம உடலை நம்மளே வந்து பரிசோதித்து தகுந்த மருத்துவரோடு சேர்ந்து நம்ம உடலை பாதுகாத்தா கரெக்டாக நம்ம உடல் நலம் சீராக இருக்கும். இதுதான் வந்து உண்மையான ஒரு விஷயம். ஸோ வரும் நாட்களில் வந்து நம்மளுக்கு எந்த தான் ஒரு ஒரு வேலைகள் இருந்தாலும் சரி, என்ன தான் வந்து நிறைய நம்மளை சுற்றி ஒரு பல்வேறு துறை சார்ந்த வேலைகள் அழுத்தம் இருந்தாலும் சரி, நம்ம உடலை பார்க்குறதுக்கான விஷயம் நம்மக்கிட்ட தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து கூடியமான வரைக்கும் நம்ம வந்து ஆரோக்கியமாக இருந்து நல்ல உணவுகளை எடுத்துக்கிட்டு நல்ல அமைதியான தூக்கத்தோடு இருந்தால் உடல்நலம் நன்றாக இருக்கும்ன்றது தான் இந்த வீடியோனுடைய முக்கியமான பதிவாகும். உண்மையிலே நடிகர் மாரிமுத்து பற்றி நீங்கள் வந்து நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கீங்க. குறிப்பாக அவருடைய இந்த ஒரு பதிவில் வந்து அவருடைய ஆத்மா வந்து கண்டிப்பாக நல் சாந்தி அடைகின்றது தான் என்னுடைய. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி. என்னுடைய நண்பரினுடைய பகிர்வை உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. அதுக்கு வந்து ட்ரெண்டிங் டிவிக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.